Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Welcome to the new notification channel. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஆனால் இது ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோவாக தான் இருக்கும் இன்ஷா அல்லா. அதனால தான் இதை அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம டாபிக் என்னென்னா, தக்காளி காய்ச்சல், டொமோட்டோ ஃபீவர் சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப பரவலாக இப்போ கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீவர். அது வந்து கேரளாவில், தமிழ்நாட்டில் ஒரு சில இடத்துல எல்லாம் நிறைய வந்துருச்சு. அதனால இந்த கேள்வி, நம்ம இந்த வைரஸை நம்ம கேள்விப்படுறோம். இது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு காய்ச்சலா, இதை பற்றி இதனால என்னெல்லாம் விளைவுகள் ஏற்படும், இது எதனால உருவாகுது, எப்படி பரவுதுங்கிற ஒரு சின்ன விஷயத்த இன்ஷால்லா இந்த வீடியோ மூலமா நம்ம தெளிவுபடுவோம் இன்ஷால்லா. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தக்காளி காய்ச்சல், டொமோட்டோ ஃபீவர் அப்படின்னா என்ன? இது வந்து ரொம்ப ஒரு பழைய ஒரு புது வகையான வைரஸா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இது ஒரு பழைய வகையான ஒரு வைரஸ் தான், நம்ம நாட்டில் இப்போ வந்திருக்கு, ஆனால் முன்னாடி வந்து பல நாடுகளில் வந்திருக்கு. 1967 நியூசிலாண்டில் வந்து முதன் முதல்ல இந்த வைரஸ் கண்டறியப்பட்டுச்சு. அப்போ வந்துட்டு அங்கங்கே இருந்தது, அதுக்கப்புறம் பல இடங்கள் இருந்து அப்போ அங்கே இருக்கிறனால நமக்கு தெரியல. ஒரு கொரோனா மாதிரி ஒரு உலகத்தை சார்ந்த, உலகத்தையே பிரமிக்கக்கூடிய ஒரு வைரஸாக இது மாறலை. இது வந்து உலகத்திலே, இந்த கொரோனாங்கிறது உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சனால நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சு. ஆனால் இந்த மாதிரி வைரஸ் வந்து அப்படி கிடையாது. இது அங்கேருந்து இருந்தது, அது நமக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம ஊரில் வந்ததுனால நமக்கு தெரிஞ்சிச்சு. இது எப்போ வந்து ரொம்ப பிரபலம் ஆச்சுன்னா, 2018 மலேசியாவில் 70,000 குழந்தைகள் வந்து ஒரேடியாக இந்த காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டாங்க. அது வந்து பெரிய சர்ச்சைக்கு உட்பட்டுச்சு. அதனால தான் எல்லாத்துக்குமே இந்த டொமோட்டோ ஃபீவர்னா என்னன்னு நிறைய பேர் வந்து அதை பற்றி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தாங்க, பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அதுவரை இது ஒரு பெரிய ஒரு வைரஸாக யாருமே கணக்கெடுக்கப்படலை. இதுக்கு வந்து நம்ம வந்து டொமோட்டோ ஃபீவர் தக்காளி காய்ச்சல்னு சொல்கிறோம். ஆனால் இதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, என்னென்னா ஹேண்ட் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், HFMD, ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ். அதாவது HFMD, கையு காலு மேலும் வாயுடைய நோய் என்பதாக இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த நோய் வந்துட்டு எதனால் யாருக்கு பெரும்பாலும் வரும்னா, 1-5 குழந்தைகள் இருக்கலாம் அவங்களுக்கு தான் அதிகமாக இந்த வந்து நோய் வந்து வரும். பெரும்பாலும் பெரியவங்களுக்கு வர சான்ஸ் கிடையாது, அப்படியே வந்தாலும் ஒரு சிலருக்கு வரலாம். ஆனால் அதிகமான வருவங்களுக்கு யாருன்னா 1-5 அந்த குழந்தைகளுக்கு தான் வரும். இந்த மாதிரி வைரஸ் வந்து எந்த குடும்பத்தை சார்ந்ததுன்னா, காக்ஸாக்கி A16 அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்ததுதான் அந்த வைரஸ். எப்படி நம்ம குடும்பமாக வாழ்கிறோமோ அந்த மாதிரி வைரஸ் பல குடும்பங்கள் இருக்கு இல்லையா, இந்த வகை குடும்பத்தை சார்ந்தது தான் இந்த வைரஸ். இந்த வைரஸ்னால எந்த ஒரு அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை என்பது கிடையாது. ஆனால் இந்த இதுவே காக்ஸாக்சி ஏவோ இல்லை என்ட்ரோ வைரஸாக இருந்துச்சுன்னா பெரிய பாதிப்பு இதை தந்திருக்கும். ஆனால் இது வந்து அந்த மாதிரி வைரஸ் கிடையாது, அதனால அவ்வளோ பெரிய பாதிப்பு இதில் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். என்ன அறிகுறி இது வரனால, என்ன அறிகுறி அப்படின்னு கேட்டோன்னா, குழந்தைகளுக்கு ரொம்ப கடினமான காய்ச்சல் வரும், ரொம்ப ஹெவி ஃபீவர் வரும். அதனால் தொண்டை வலிக்கும், சளி பிடிக்கும், தொண்டை வலிக்கும், மூக்கு ஒழுகும், காது வலி வரும், கை காலெலாம் கொஞ்சம் ரெட் கலரில் அம்மை மாதிரி வரும். ஆனால் இது நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அம்மை நினச்சி ஹாஸ்பிட்டலில் போகாமல் இது வந்து நம்ம கை வைத்தியம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கை வைத்தியம் பார்த்துக்கலாம். ஆனால் அம்மையோட கை வைத்தியம் இதில் பார்க்கக்கூடாது இல்லையா, இது ரொம்ப டேஞ்சரான இது. அதுவே கொஞ்ச நாளில் அந்த ரெட் கலரில் அந்த பாயிண்ட்டாக வர்றது வந்துட்டு தடுப்பு தடுப்பாக மாறிடும். ரெட் கலர் அங்கங்கே தடுப்பு தடுப்பாக, கையில் காலில் வாயில் அதில் தடுப்பு தடுப்பாக வரும். எப்படி பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஹேண்டு ஃபுட்டு மவுத்து, அந்த மாதிரி மூணுலேயுமே கை கால் வாயில் வந்துட்டு அந்த தடுப்பு தடுப்பாக சம்திங் அப்படி வரும். அப்படி வரும்போது ரொம்ப கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும், உடம்பு ஃபுல்லாக எரிச்சலாக இருக்கும், பசிக்காது, சாப்பிட முடியாத மாதிரி வீங்கிடும். வீங்குவாங்களா சாப்பிட முடியாது, நம்ம இல்லை குழந்தைகளுக்கு அதிகமாக வரும். குழந்தைகள் எல்லாமே சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவே இந்த மாதிரி நோய்கள் வரும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்களை சாப்பிட வைக்கிறது. அந்த மாதிரி வந்து மாறிடும், கொஞ்சம் கஷ்டமானதுதான். சிகிச்சை என்ன, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன ஃபீவருக்கு என்ன சாதா சராசரி ஃபீவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதே ட்ரீட்மெண்ட் தான். எப்போ இது ஆரம்ப கட்ட நிலையிலே கொண்டு போய் காமிச்சு சரி பண்ணிட்டோம்னா நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை தராது. அதுவே நம்ம கொஞ்சம் லேட் பண்ணோம்னா சில பல பாதிப்பு நமக்கு ஏற்படுத்தலாம். என்னங்க டொமோட்டோ ஃபீவருங்கிறீங்க, தக்காளிக்கு இதுக்கு என்னங்க அப்படின்னு கேட்டோம்னா, தக்காளிக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. தக்காளி சாப்பிட்றதுனாலையோ, தக்காளி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனாலையோ இந்த நோய் வரக்கு சான்ஸ் கிடையாது. ஆனால் தக்காளி மாதிரி அந்த உடம்புல வந்து திட்டா வருது இல்லையா, அந்த தக்காளி ரெட் கலரில் வர்றதுனால டொமோட்டோ ஃபீவர்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சாங்களே தவிர மற்றபடி இது இல்லை. ஆனால் இது எப்படி பரவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு
ரொம்ப சீக்கிரமா பரவும். எப்படி பரவும்னா, நம்ம வந்து சுத்தமா இல்லாட்டி நம்மளுடைய வீடு சுத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி ஒரு மனிதனுக்கு 3 நேரம் சாப்பாடு முக்கியமோ அதை விட அதிகமாக சுத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி சுத்தமா இருக்க கத்துக்கணும். சுத்தமா இல்லாட்டி வீடோ இல்ல நம்மளுடைய உடையோ இல்ல நம்ம சார்ந்த சரௌண்டிங் வந்து சுத்தமா இல்லாட்டி இந்த மாதிரி இந்த வைரஸ் வந்து தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு, பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாட்டி இது வந்தவங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன ரெட் கலர்ல தடுப்பு ஆறுக்கு முன்னாடி கொப்பளம் கொப்பளம் வரும், அந்த கொப்பளத்திலிருந்து நீர் கசிவு ஏற்பட்டுச்சுன்னா அது நம்ம மேலே பட்டாலும் கண்டிப்பாக இந்த வைரஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த வைரஸுடைய இடங்கள் எப்படின்னா, அதே மாதிரி தான் எப்படி கொரோனா வந்து எந்த இடத்துல தங்கும், மூக்கில் தங்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, மூக்கில் வரும் அந்த மாதிரி மூக்கு வாயில கண்டிப்பாக இருக்கும், கை கால்லையும் கண்டிப்பாக இருக்கும். நம்ம தும்பும் போதோ இரும்பும் போதோ அவங்களை திம்பும் போதோ இரும்பும் போதோ அவங்களுடைய எச்சில் நம்ம மேலே பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இது வரக்கு வாய்ப்பு இருக்கு. தாய்மார்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து டைப்பர் மாத்துறக்கோ இல்லை சுத்தம் செய்கிறக்கோ அசுத்தம் பண்ணிப்பாங்க, அதை சுத்தம் செய்யும் போது இவங்களும் தங்களை வந்து சுத்தப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு வந்து ஏன் இது வர ரொம்ப அதிக வாய்ப்புன்னா, அவங்க தான் திடீர்னு வந்து யூரின் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம திடீர்னு கண்டுக்காம பார்க்காம விட்டுருவோம், கையில் வச்சிருப்பாங்க கையில் பட்டிருக்கோம் நம்ம தெரியாது, அதுவே கொஞ்ச நாள் அது இன்ஃபெக்ஷன் ஆயிரும், இந்த மாதிரி வைரஸாக மாறுவதற்கு அதுவே காரணமாக இருக்கும். அந்த இப்போ தாய்மார்கள் வந்து இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா அந்த வைரஸ் தாக்குறது வந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். இதுதான் தடுக்கிற முறை. அடிக்கடி நம்ம வந்து இது பரவும் ஓகேவா, எப்படி தடுக்கிறது அப்படிங்கிட்டோன்னா எப்படி நம்ம 5 நேரம் ஒழு செய்கிறோமோ அது மாதிரி அடிக்கடி ஒழு செஞ்சு வச்சுக்க வேண்டியதான். ஒழுன்னா என்ன, கை கால் மூஞ்சியெல்லாம் கழுகி சுத்தமாக இருந்தோம்னா இது வரக்கு சான்ஸே கிடையாது. இது எப்போ வரும்னா நம்ம எப்போ அசுத்தமாக இருக்கோமோ அப்போ தான் இந்த வைரஸ் என்ட்ரி ஆகும், இல்லாட்டி நம்ம வாழ்க்கையில் என்ட்ரியே ஆகாது. எந்த நோயும் சுத்தமாக இருந்தால் எந்த நோயுமே என்ட்ரி ஆகாது. அசுத்தங்கள் தான் பல வைரஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஹெல்த்து ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, உங்களுடைய சுத்தமான சரௌண்டிங்லையும் பார்த்துக்கோங்க. எப்பவுமே உங்கள் சரௌண்டிங்கை சுத்தமாகவே வைங்க, உங்களுடைய பாடியை ஹெல்த்தியாகவே வைங்க, எந்த விதமான நோயும் வராது இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.